உக்ரைன் உடனான பேச்சுவார்த்தையில் சாதகமான சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அண்டை நாடான பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டருடன் புதின் ஆலோசனை நடத்தினார். அப்போது உக்ரைன் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக புதின் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை நடத்திய ரஷ்ய பிரதிநிதிகள் தம்மிடம் இவ்வாறு கூறியதாக புதின் தெரிவித்தார். மேலும் போரில் ரஷ்ய இராணுவத்துக்கு உதவி செய்த பெலாரஸ் அதிபருக்கு புதின் நன்றி தெரிவித்து கொண்டார். ரஷ்ய அதிபர் புதின் கருத்து உலக நாடுகள் மத்தியில் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேட்டோவில் இணைய விருப்பமில்லை என முன்னதாக கூறினார். இதனை சுட்டிக்காட்டியே பேச்சுவார்த்தையில் புதிய முன்னேற்றம் என ரஷ்ய அதிபர் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.